மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட் அருகே கற்றாப்பாளையத்தில் தனியார் பெண்கள் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 ஆசிரியைகள் பலியாகினர். 3 பேர் தனியார் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சையில் உள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சந்தித்து ஆறுதல் கூறினார். 2 பேர் ஜிஹெச்ல இந்த மாதிரி விபத்து அந்த இறந்துட்டாங்க. அந்த மாதிரி இறந்தவங்களுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் ஏதோ இந்த விபத்துக்கு கொடுக்குற காசு மாதிரி கொடுக்காம இந்த எப்படி கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தா 10 லட்சம் கொடுக்குறாங்களோ அது மாதிரி அவங்களுக்கும் இந்த தீக்காயம் பட்டவங்களுக்கும் மற்றும் பதட்டத்தில் இருக்கவங்களுக்கும் உடனடியாக உதவி செய்ய வேண்டும். காயம்பட்டு நிறைய பேர் காயம்பட்டு இதாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் உதவி பண்ணணும். குறிப்பாக இறந்தவங்களுக்கு உறுதியாக அவங்களுக்கு வந்து 10 லட்சமாச்சும் கொடுத்தா தான் எல்லாமே பாவப்பட்ட குடும்பம், ஏழ்மைப்பட்ட குடும்பம். எத்தனையோ இருக்கு இந்த அரசாங்கம் கார் ரேஸ் நடத்துது, மக்கள் வரி பணத்தில் என்னென்னமோ செய்கிறாங்க, ரோடு போடுறாங்க, எல்லாமே நினைவாலயம் கட்டுறாங்க, கலைஞர் நூற்றாண்டு உள்ள கட்டடங்கள் கட்டுறாங்க. அதுக்கெல்லாம் ஒதுக்குற இந்த மாதிரி பாவப்பட்ட விபத்தில் இறந்தவங்களுக்கு அந்த நிலையை உணர்ந்து அதிகமான நிதியை கொடுக்கணும். அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் கூட இங்கே தான் இருக்கார், இந்த பக்கம் தான் இருக்கார். ஏன்னா அவர் இந்த விபத்தை இங்கே பார்வையிடுற அமைச்சர்கள் இது பார்த்துவிட்டு சென்று அவர் உண்மை நிலையை எடுத்து சொல்லி உடனடியாக நிதி அளிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட அனைவருக்குமே அவங்களுக்கு உதவியை அரசாங்கம் செய்ய வேண்டும். இதில் இந்த இன்றைக்கு எங்கே தங்குறதுன்ற வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு மாநகராட்சி கமிஷனர் ஏதாவது இடம் ஒதுக்கீடு கொடுத்து அவங்கள படிக்க வைக்கணும், தொடர் படிக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். அதான் மாநகராட்சி மெத்தனப்போக்கு முழுக்க நகரப்பிரிவினுடைய மெத்தனப்போக்கு. 1 வருஷத்துக்கு முதல்ல அந்த நகரப்பிரிவு தான் கொடுக்குது. 1 வருஷமாக என்ன செஞ்சாங்க, இந்த ஜோனலில் இருக்கிற நகரப்பிரிவு அதிகாரி இருப்பார், அவர் என்ன நடவடிக்கை எடுத்தார், எதுவுமே நடவடிக்கை. பொதுவாகவே இந்த அரசாங்கம் செயல்படாத அரசாங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. எதுவுமே அதிகாரிகளும் அப்படி மாறிட்டாங்க. இந்த மாதிரி அதிகாரி எங்கள் ஆட்சி இடத்துலலாம் கிடையாது. உடனுக்குடனே சம்மந்தப்பட்ட அமைச்சர் கேட்பாங்க, வைப்பாங்க, ஏதாச்சும் ஒரு சின்ன சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ரொம்ப கவனக்குறைவு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் முழுக்க முழுக்க அரசாங்கத்துடைய இதுதான் கவனக்குறைவு தான் இது காரணம். பசுமை நகரமாக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு மட்டும் இல்லை இந்தியாவிலே சிறந்த மாநகராட்சியாக நம்ம மாநகராட்சி தேர்ந்தெடுக்கிறோம். 3 முறை மீனாட்சி அம்மன் கோயில் பசுமை கோயிலாக அகில நம்ம உலகம் நம்ம இந்தியாவில் இருக்க அத்தனை கோயில்லையுமே திருக்கோயில்லையும் பசுமை கோயில் என்று சுத்தமான நிர்வாகம் பண்ணக்கூடிய கோயில் அப்படின்னு பாராட்டப்பட்டது. திருப்பதி வெங்கடாசலபதி கோயில் கூட அல்ல, நம்முடைய மீனாட்சி அம்மன் கோயில். இதெல்லாம் எங்களுடைய ஆட்சியில் நடந்தது. எனவே எங்கள் ஆட்சியை குறை சொன்ன இவங்க ஆட்சியில் இன்றைக்கி எதுவுமே சரியில்லை.